இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகளிர் உரிமை தொகை குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. இது சம்பந்தமாக பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு செய்தி குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் என்ன உள்ளது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா தற்போது வெளியான செய்தி வெளியீடு. இது 9/8/2023 தான் விலகி உள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் இதுவரை 1.48 கோடி விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. இதில் விடுபட்டவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் சொல்லி கொடுத்துட்டு டில்லாக கொடுத்துருக்காங்க. பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பங்களை பதிவு செய்யும் முகமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 24/7/2023 அன்று தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற விழாவில் தொடங்கி வைத்தார். விண்ணப்ப பதிவு முகாம்களை 2 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக 20,765 நியாய விலைக் கடைகளில் இருக்கும் குடும்ப அட்டைகளுக்கு 24/7/2023 முதல் 4/8/2023 வரை நடைபெற்ற விண்ணப்ப பதிவு முகாமில் 88.34 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக 2ம் கட்ட முகாம்கள் 5/8/2023 அன்று தொடங்கி 16/8/2023 வரை நடைபெற்று வருகிறது. இந்த 2ம் கட்ட முகாமில் இதுவரை 59.86 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த 2 முகாம்களிலும் விண்ணப்பிக்க தவறியவர்கள் 19/8/2023 மற்றும் 20/8/2023 ஆகிய நாட்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு முகாம்களில் விண்ணப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது இதுவரை நடந்த முகாமில் நீங்கள் அப்ளை பண்ண தவறு இருந்தால் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 19ம் தேதி மற்றும் ஆகஸ்ட் 20ம் தேதி அப்ளை பண்ணாதவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. அந்த முகாம்களை போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் அளிக்கப்பட்ட தகவலை தேவைக்கேற்பட்படி சரிபார்க்க கள ஆய்வு மேற்கொள்ளப்படும். அப்போது விண்ணப்பதாரர்கள் கள ஆய்விற்கு வரும் அலுவலர்களுக்கு உரிய தகவலை அளித்து தகுந்த ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதற்கிழ அரசு செயலாளர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைன்னு சொல்லி மிஷன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு சிலர் வீட்டுக்கு வந்து கலையை விசுவதற்கு அதிகாரிகள் வருவாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் தக்க ஒத்துழைப்பு வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணி எஸ்எம்எஸ் வரலனா கூட நீங்கள் 19/20 ஆகிய தேதிகளில் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆச்சா என்னென்னு சொல்லி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் தற்போது வெளியிட முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.